திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அரசு மருத்துவமனையில் அமைக்கப்பட்டுள்ள முகாமில் மருத்துவ பணியாளர்களுக்கு கோவிட்19 தடுப்பூசி செலுத்தும் பணியினை ஆட்சியர் பொன்னையா தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் பி எம் நரசிம்மன், மருத்துவக் கல்லூரி முதல்வர் டாக்டர் அரசி ஸ்ரீவல்சன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். மாவட்டம் முழுவதும் 6 மையங்களில் 574 நபர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்படுவதாக ஆட்சியர் தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் 600 மேற்பட்ட காளைகள் பங்கேற்று சீறி பாய்ந்தன. பெரிய கலையம்புத்தூரில் உள்ள பத்ரகாளியம்மன் கோயில் சார்பில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. உறுதிமொழியை அடுத்து முதலாவதாக வாடிவாசல் வழியாக காளியம்மன் கோயில் காளை வெளியேற்றப்பட்டது. தொடர்ந்து சீறி பாய்ந்த காளைகளை அடக்குவதற்காக போட்டியில் 400 மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர். வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் காளையின் உரிமையாளர்களுக்கும் பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டன. மயிலாடுதுறை அரசு பெரியார் மருத்துவமனையில் அமைக்கப்பட்டுள்ள கோவிட்19 தடுப்பூசி சிறப்பு முகாமில் தடுப்பூசி செலுத்தும் பணியினை மாவட்ட ஆட்சியர் லலிதா தொடங்கி வைத்தார். முதலாவதாக சுகாதார பணியாளருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டதைத் தொடர்ந்து மருத்துவர்கள், செவிலியர்கள் உள்ளிட்ட 18 நபர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில் அருகே அருந்து கிடந்த மின்கம்பியை மிதித்ததில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை அமைச்சர் ராஜலட்சுமி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். கள்ளிக்குளம் கிராமத்தில் மக்காச்சோள தோட்டத்தில் அருந்து கிடந்த மின்கம்பியை தொட்டதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 உயிரிழந்தனர். உயிரிழந்தோரின் குடும்பத்தை நேரில் சந்தித்த அமைச்சர் ஆறுதல் கூறி அரசு அறிவித்த 10 லட்சம் ரூபாய் நிதியுதவிக்கான காசோலையையும் வழங்கினார். ஈரோடு மாவட்டத்தில் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணியை சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கே சி கருப்பண்ணன் தொடங்கி வைத்தார். பவானி அரசு மருத்துவமனையில் அமைச்சர் கே சி கருப்பண்ணன் முன்னிலையில் முதல் தடுப்பூசியை பவானி அரசு மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் கோபாலகிருஷ்ணன் செலுத்திக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து கொரோனா முன்கள பணியாளர்களான மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள் என 25 தடுப்பூசி செலுத்தப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையில் கொரோனா தடுப்பூசி முகாமை மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் துவக்கி வைத்தார். தடுப்பூசி செலுத்தும் பணிகளை துவக்கி வைத்த ஆட்சியர் அங்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளையும் பார்வையிட்டார். முதற்கட்டமாக மருத்துவ பணியாளர்கள், சுகாதார பணியாளர்கள் ஆகியோர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கொரோனா தடுப்பூசி போடும் பணியை பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் சிறுநியம் பலராமன் தொடங்கி வைத்தார். மீஞ்சூர் மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப மருத்துவமனைக்கு உட்பட்ட பழவேற்காடு மருத்துவமனையின் மருத்துவர் டாக்டர் முகமது அசின் முதல் தடுப்பூசியை போட்டுக்கொண்டார். முன்னதாக தடுப்பூசி போட்டுக்கொள்ள வந்த நபர்களுக்கு இரத்த அழுத்தம் உள்ளிட்ட உடல் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொரோனா தடுப்பூசி முகாமை சத்துணவுத்துறை அமைச்சர் சரோஜா துவக்கி வைத்தார். ராசிபுரம், திருச்செங்கோடு அரசு மருத்துவமனைகளில் தடுப்பூசி செலுத்தும் பணி துவங்கியது. நாமக்கல் மாவட்டத்திற்கு மட்டும் சுமார் 8700 கொரோனா தடுப்பு மருந்துகள் வரப்பெற்றுள்ளன. அரசு மருத்துவமனைகளில் பணிபுரியும் 3739 பேருக்கும் தனியார் மருத்துவமனைகளில் பணிபுரியும் 3907 பேருக்கும் தடுப்பூசி செலுத்தப்பட உள்ளது. நீலகிரியில் முகக்கவசம் அணியாதவர்களை ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகள் கண்காணித்து வருவதாக மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா தெரிவித்துள்ளார். உதகை அரசு மருத்துவமனையில் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணியை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் 4845 தடுப்பூசி செலுத்திக் கொள்ள முன்பதிவு செய்துள்ளதாக தெரிவித்தார். சுற்றுலா பயணிகளுக்கு நடைமுறையில் உள்ள இ ரெஜிஸ்ட்ரேஷன் முறையை ரத்து செய்வது குறித்து அரசு முடிவெடுக்கும் எனவும் அவர் தெரிவித்தார். தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கோவிட்19 தடுப்பூசி செலுத்தும் பணியை மாவட்ட ஆட்சியர் பல்லவி பல்தேவ் தொடங்கி வைத்தார். மருத்துவக் கல்லூரி முதல்வர் டாக்டர் இளங்கோவனுக்கு முதல் தடுப்பூசி செலுத்தப்பட்டதைத் தொடர்ந்து மற்றவர்களுக்கும் செலுத்தப்பட்டது. மாவட்டத்தில் தேனி, பெரியகுளம், கம்பம் முகாம்களில் முதற்கட்டமாக தினமும் 100 வீதம் 7354 நபர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்படுகிறது. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே பொங்கல் பண்டிகையை ஒட்டி பிரம்மாண்ட கோலப்போட்டி நடைபெற்றது. பூவராக சுவாமி கோயில் வளாகத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் பெண்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். பொங்கல் வைப்பது, ஜல்லிக்கட்டு போட்டி, கொரோனா விழிப்புணர்வு, மருத்துவர்கள், செவிலியர்கள் என பல்வேறு வகையான வண்ணக் கோலங்களை பெண்கள் வரைந்தனர். இறுதியாக போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ஆரோவில்லில் மஞ்சு விரட்டு போட்டி விமரிசையாக நடைபெற்றது. காணும் பொங்கலை ஒட்டி குயிலாப்பாளையம் மந்தைவெளி திடலில் நடைபெற்ற மஞ்சு விரட்டு போட்டியை ஆரோவில் உள்ளிட்ட அதன் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள், வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு களித்தனர். தமிழர்களின் பாரம்பரிய உடையான புடவை, வேட்டி, சட்டை அணிந்து வெளிநாட்டினர் போட்டியை கண்டு ரசித்தது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நகைக்கடையில் கொள்ளையடிக்கும் நோக்கத்தோடு அங்கு மறைந்திருந்த 5 காவல்துறையினர் கைது செய்தனர். ரோந்து பணியின் போது சந்தேகப்படும்படியாக மறைந்து நின்ற 5 கோட்டாறு காவல்துறையினர் விசாரித்தனர். அதில் அவர்கள் அனைவரும் பல்வேறு வழக்குகளில் தொடர்புடையவர்கள் என்பதும், நகைக்கடையில் கொள்ளையடிக்க சதித்திட்டம் தீட்டியதும் தெரியவந்ததை அடுத்து அவர்களை கைது செய்தனர்.
கடலூர் மாவட்டம் பூதங்குடி தீப்பாய்ந்த நாச்சியார் கோயிலில் தமிழக சுற்றுலாத்துறை சார்பில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதையொட்டி கோயில் வளாகத்தில் பொங்கல் வைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. நிகழ்ச்சியில் சேத்தியாத்தோப்பு துணை காவல் கண்காணிப்பாளர் சுந்தரம், மாவட்ட சுற்றுலாத்துறை அலுவலர் சின்னசாமி உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர். கரகாட்டம் நிகழ்ச்சியைத் தொடர்ந்து பொதுமக்கள் மாட்டு வண்டியில் வலம் வந்தனர். தொடர் மழையினால் நீர் நிரம்பி வழியும் திண்டுக்கல் மாவட்டம் ஏ வெள்ளோடு அருகில் உள்ள கோம்பை ராமக்கால் அணையினை பொதுமக்கள் ஆர்வமுடன் பார்வையிட்டனர். காணும் பொங்கலை ஒட்டி அணைப்பகுதியில் குவிந்த பொதுமக்கள் நீரில் குளித்தும் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்தனர். திடீர் சுற்றுலா தலமாக கோம்பை ராமக்கால் அணை மாறியதால் அப்பகுதியினர் மகிழ்ச்சி அடைந்தனர்.